ஹாய் வணக்கம், வெல்கம் டு அவர் சேனல் பேக் டு டிவின். இன்றைக்கும் உங்களுக்காக ஒரு தரமான சம்பவத்தோடு தான் வந்திருக்கேன். அண்ட் இந்த ஒரு சம்பவம் எங்கே நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் தான் இந்த ஒரு சம்பவமும் நடந்திருக்கு. இந்த ஒரு சம்பவத்தை பற்றி ஒன்லைன் ஸ்டோரி சொல்லணுன்னா, கண்டிப்பாக டைட்டிலை பார்த்து தான் உள்ளே வந்திருப்பீங்க. அந்த ஒரு டைட்டிலில் ஒரு அபார்ட்மெண்ட்டில் இருக்கிற ஒரு வீட்டையே நரபலி கொடுக்கறதுக்கான ஒரு இடமா வச்சுருந்தாங்க. அப்படிப்பட்ட இடத்த வாடகையும் விட்டுருக்காங்க. அந்த வீட்டில் ஒரு ஃபேமிலி வந்து மாட்டிக்கிட்டாங்க. இப்போ இந்த வீட்டில் மாட்டிட்டு இருக்கிற அந்த ஒரு குடும்பம் தப்பிச்சாங்களா இல்லையா அப்படின்றத பற்றி தான் இந்த ஒரு உண்மை சம்பவமாக இருக்க போது. கண்டிப்பாக உங்களை பயமுறுத்தும்னு நம்புகிறேன். வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி, இந்த மாதிரி பேய் சம்பவம் உங்கள் லைஃப்பில் நடந்ததுன்னா அதை நீங்கள் என்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, டிஸ்பிளேல தெரியுற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு வாய்ஸ் மெசேஜ் அப்படி இல்லைன்னா டைப் பண்ணி கூட நீங்கள் எனக்கு ஷேர் பண்ணலாம். அப்படி ஷேர் பண்ணுற அந்த உண்மை சம்பவமும் உண்மையிலே த்ரில்லிங்காக இருந்ததுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலில் நானே போஸ்ட் பண்ணுறேன். ஸோ ஓவராக பேசாமல் வீடியோவில் போகலாம். நீங்கள் நம்ம சேனல் புதுசாக மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோவில் போகலாம். இந்த சம்பவத்தை நமக்கு ஷேர் பண்ண இவரோட நேம் அஸ்வந்த். இவர் நாகர்கோயிலை சேர்ந்தவர். இப்போ அஸ்வந்த் வேலைக்கும் போயிட்டுருக்காரு. இந்த ஒரு சம்பவம் இவங்க ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கும்போது தான் நடந்திருக்கு. ஆனால் ஸ்கூலில் நடக்கலை, இவங்க ஃபேமிலிக்கு தான் இந்த ஒரு சம்பவமும் நடந்திருக்கு. அதை இப்போ டீட்டெயிலாக பார்க்கலாம். அஸ்வந்த் இவங்க ஃபேமிலி அந்த டைமில் ஒரு வாடகை வீட்லேயே இருந்திருக்காங்க. ஸோ இந்த வீடு செட் ஆகலை, அதாவது இந்த வீடு இப்போ கம்ஃபர்டபுளாக இல்லை அப்படின்றதுனால வேறு வீடு சேஞ்ச் பண்ணுறதுக்காக ஒரு சில வீடெல்லாம் நாகர்கோவிலில் பார்த்துருக்காங்க. அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு அபார்ட்மெண்ட்டில் ஒரு போர்ஷன் காலியாக இருக்குது அப்படின்னு இவங்களுக்கு நியூஸ் வருது. அந்த வீட்டையும் இவங்க போய் பார்க்குறாங்க. ஸோ அப்படி பார்த்ததுக்கப்புறம் இவங்களுக்கு பிடிச்சி போயிடுது. உடனே அந்த பழைய வீட்டிலேருந்து இந்த புது வாடகை வீட்டுக்கும் இவங்க வந்துடுறாங்க, அக்கம் பக்கம் எதுவுமே விசாரிக்காம. அப்படி இந்த புது வீட்டுக்கு வந்த அஸ்வந்த் இவங்க குடும்பத்துக்கு ப்ராப்ளம் லேட்டாலாம் இல்லை, உடனே ஸ்டார்ட் ஆகவும் ஆரம்பிக்குது. ஃபர்ஸ்ட் இந்த ப்ராப்ளம்ல யார் மாட்டுறாங்கன்னா, அஸ்வந்த் இவரோட அம்மா. அன்னைக்கு இவங்க வீட்டு ஹாலில் பார்த்தோன்னா அஸ்வந்த், அவங்க தங்கச்சி அண்ட் அவரோட அம்மா, இவங்க மூணு பேருமே ஹாலில் படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. அப்படி தூங்கிட்டு இருக்கும்போது அஸ்வந்த் அவங்க அம்மாவோட காலையாரோ பிடிச்சி இழுக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வந்துருக்கு. பட் அஸ்வந்த் அவங்க அம்மாவோட நினப்ப என்னன்னா, தூங்கிட்டு இருக்கிற ரெண்டு பசங்கள யாரோ ஒருத்தவங்க தான் நம்மளை எழுப்ப ட்ரை பண்றாங்க. வழக்கமா இவங்க நைட்டு பாத்ரூம் போறதா இருந்தா பயப்படுவாங்க. ஸோ நம்மளை எழுப்பி கூட்டு போவாங்க. அந்த ஒரு காரணத்துக்காக தான் நம்ம பசங்க இப்போ நம்மளை எழுப்ப ட்ரை பண்றாங்க. ஸோ எந்திரிக்கலாம் அப்படின்னு பொறுமையா அஸ்வந்த் அவங்க அம்மா எந்திரிச்சு பாக்குறாங்க. அப்படி எந்திரிச்சு பார்த்தா அஸ்வந்த் அந்த அவரோட தங்கச்சி இவங்க ரெண்டு பேருமே நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. சரி, நம்ம பசங்க ரெண்டு பேருமே தூங்கிட்டு இருக்காங்க, அப்ப நம்ம காலை பிடிச்சி எழுத்தது யாரு அப்படின்னு அஸ்வந்த் அவங்க அம்மா யோசிச்சுட்டு இருக்கும்போது, இவங்களுக்கு பின்னாடியே யாரும் நடந்து போற அந்த கால் சத்தம் ரொம்பவே கிளியரா கேக்குது. யாரும் அது பின்னாடி போற அப்படின்னு திரும்பி பார்த்தா இவங்க வீட்டுக்குள்ள, அஸ்வந்த் இவங்க ஃபேமிலி இருக்கிற அந்த ஒரு வீட்டுக்குள்ள பார்த்தீங்கன்னா ஒரு பெண் நடந்து போகிறத அஸ்வந்த் இவங்க அம்மா பார்க்குறாங்க. அப்படி நடந்து போகிற அந்த ஒரு உருவம் இவங்க வீட்டை விட்டு இப்போ வெளியில் போகலாம் அப்படின்னு ட்ரை பண்ணிட்டுருக்கு. அந்த உருவம் பார்க்க எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அது ஒரு சாதாரண உருவம் இல்லை. ரொம்ப நாள் கழித்து இப்போ நாம் மோகினியை பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ அஸ்வந்த் இவங்க வீட்டில் இருக்கிறது ஒரு மோகினி பிசாசு தான். இந்த உருவத்தை பார்த்ததுக்கப்புறம் அஸ்வந்த் இவங்க அம்மாவுக்கு ரொம்பவே கிளியராக தெரிஞ்சிருச்சு இங்கே இருக்கிறது மோகினி பிசாசு. ஆனால் இதுக்கு இந்த வீட்டில் என்ன வேலை அப்படின்றது தான் அவங்களோட ஒரு எண்ணமாக இருந்துட்டுருக்கு. ஆனால் இதுக்கு முன்னாடி அஸ்வந்த் அவங்க அம்மா இந்த ஒரு சத்தம், இந்த கால் சத்தம் கேட்கும்போது இவங்களும் பின்னாடி யாரும் திரும்பி பார்த்துருப்பாங்க. அப்படி திரும்பி பார்க்கும்போது அங்க இருக்கிற அந்த ஒரு மோகினியும் அஸ்வந்த் இவங்க அம்மாவை நேருக்கு நேர் ரெண்டு பேருமே ஒன்னா பார்த்துருக்காங்க. அப்படி பார்த்ததுக்கு அப்புறம் அந்த ஒரு மோகினி அஸ்வந்த் இவங்க அம்மாவை பார்த்துட்டு தான் இங்க இருந்து வெளியும் போக ஆரம்பிச்சிருக்கு. அதுவும் பூட்டி இருக்கிற அந்த ஒரு வீட்டுல இருந்து ஈஸியா அந்த செவத்துக்குள்ள போயிட்டு மறையிற மாதிரி அந்த ஒரு விஷயத்த அவங்க அம்மாவும் ஃபீல் பண்ணிருக்காங்க. ஆனா இப்போ இந்த ஒரு விஷயத்த பார்த்து நம்ம ரியாக்ட் பண்ணோம்னா, நாம கத்தணும்னா கண்டிப்பா நம்ம பசங்க பயப்படுவாங்க அப்படின்ற ஒரு காரணத்தால அஸ்வந்த் அவங்க அம்மா அந்த ஒரு பயத்தை கண்ட்ரோல் பண்ணிட்டு எப்படியோ தூங்கிட்டு இருக்காங்க. அப்படி இந்த ஒரு விஷயத்தை பத்தி அஸ்வந்த் அவங்க அம்மா அவங்க பசங்க கிட்ட அண்ட் அவங்க கணவர் கிட்ட கூட சொல்லல. ஏன்னா இப்பதான் இந்த ஒரு புது வீட்டுக்கு வந்திருக்கும் அப்படின்ற ஒரு காரணத்தினால. இப்படியே அடுத்த நாளும் வருது. அடுத்த நாள் வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா, அன்னைக்கு நைட்டு அஸ்வந்த் அண்ட் அவரோட ஃப்ரெண்டு இவங்க ரெண்டு பேருமே நைட் ஷோ படத்துக்கு போகலாம் அப்படின்னு பிளான் பண்றாங்க. அந்த டைம்ல அஸ்வந்த் அண்ட் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே 12th படிச்சுட்டு இருந்தனால அவங்க ஃப்ரெண்டு அவங்க அப்பாவோட பைக்கும் எடுத்துட்டு வராங்க. அந்த பைக்ல தான் நைட் ஷோ படத்துக்கும் போறாங்க. இப்படியே நைட் ஷோ முடிச்சதுக்கு அப்புறம் நடுராத்திரி தியேட்டர்ல இருந்து வெளியே வராங்க பைக்ல. அப்படி வந்துட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா, பாதிலேயே அந்த பைக்ல பெட்ரோல் காலி ஆயிருது. வண்டி இங்க இருந்து எடுத்துட்டு போகும்போது பெட்ரோல் இருக்கான்னு செக் பண்ணல. இருக்கிற பெட்ரோல் வச்சு போயிட்டு வந்துடலாம் தான் அந்த பசங்களும் நினைச்சிருக்காங்க. ஸோ ரிட்டர்ன் வரும்போது பெட்ரோலும் காலி ஆயிருச்சு. இப்போ பக்கத்துல பெட்ரோல் பங்க்னு எதுவுமே இல்லை. இப்ப இவங்க பெட்ரோல் இல்லாம நிக்கிற இந்த ஒரு இடம் ஆளரவே இல்லாம ரொம்பவே இருட்டா மயான அமைதியோட இருந்துட்டு இருக்கு. இந்த மயான அமைதியோட இருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா, அந்த இடத்துல ஒரு மயானமும் இருக்கு, அதாவது அந்த இடத்துல ஒரு சுடுகாடும் இருந்துட்டு இருக்கு.
இந்த ஒரு விஷயம் இவங்களுக்கு தெரியல, எக்ஸாக்டாக இந்த இடத்துல தான் பைக் வந்து ஸ்டாப் ஆகும்னு. இப்போ இந்த சுடுகாட்டுக்கிட்ட இருந்து ஹெல்ப்புக்கு யாராச்சும் வருவாங்களோன்னு பார்த்துருக்காங்க. இன்கேஸ் எதிர்க்க யாராச்சும் வந்தாங்கன்னா வண்டியை டோ பண்ணிவிட்டு பெட்ரோல் பங்க் வரைக்கும் விட்டுட்டாங்கன்னா அங்கேருந்து இவங்களும் போயிடுவாங்க. ஆனால் இந்த இடத்துல ஒருத்தர் கூட இல்லாதனால இவங்களுக்கு கொஞ்சம் பயமாக வருது. அப்போ அஸ்வந்த் யாராச்சும் வராங்களான்னு சுற்றி முற்றி பார்க்கும்போது அங்கே சுடுகாடு இருக்கிறதையும் பார்த்துட்டாரு. அந்த சுடுகாட்டுக்குள்ளே ஒரு பெண் தனியாக இருக்கிறதையும் அஸ்வந்த் பார்த்து பயப்படும் ஆரம்பிக்கிறாரு. என்ன சுடுகாட்டில் ஏதோ ஒரு பொண்ணு தனியாக இருக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு அஸ்வந்த் இவரும் பார்க்குறாரு. பார்த்ததுக்கு அப்புறம் தான் அஸ்வந்த் இவருக்கே தெரியுது அங்கே இருக்கிறது பெண் கிடையாது அப்படின்னு. ஆனால் சுடுகாட்டில் இருக்கிற அந்த ஒரு பெண் அஸ்வந்த் அண்ட் இவரோட ஃப்ரெண்டு. இவங்களை நோக்கி நடந்து வரதையும் இவர் பார்த்துட்டு இருக்காரு. கொஞ்சம் கொஞ்சமாக அஸ்வந்த் இவருக்கும் பயம் அதிகமாகுது. ஒரு லெவலுக்கு அப்புறம் அந்த ஒரு பெண் கொஞ்சம் கிட்ட வந்ததுக்கு அப்புறம் இவர் கன்ஃபார்ம் பண்ணிடுறாரு, அந்த பெண் நம்மளை நோக்கி தான் வராங்க, இங்கேருந்து ஓடிடலாம் அப்படின்னு. அஸ்வந்தும் சரி அவரோட ஃப்ரெண்டும் சரி ரெண்டு பேருமே அந்த உருவத்தை பார்த்துட்டாங்க. பைக்கை அங்கேயே போட்டு ரெண்டு பேருமே ஓடவும் ஆரம்பிக்கிறாங்க. இப்போ ரெண்டு பேருமே இந்த இடத்துல ஓடிட்டு இருக்கும்போது அஸ்வந்த் அவரோட ஃப்ரெண்டு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஓடிட்டார். அஸ்வந்த் இவர் ஃபாஸ்ட்டாக ஓட ட்ரை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அவரோட கால் ஸ்லிப் ஆகி கீழே விழுந்துடுறாரு. அப்படி விழுந்ததுக்கப்புறம் பின்னாடி திரும்பி பார்த்தா அந்த உருவம் இவருக்கு ரொம்பவே க்ளோஸாக இருக்குது. இப்போ இங்கேருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு யோசிச்சா அஸ்வந்த் சுற்றி முற்றி பார்த்துட்டு இருக்காரு. அப்படி பார்க்கும்போது தூரத்தில் ஒரு பில்டிங்கும் தெரியுது. அந்த பில்டிங்க்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு சிலுவையும் இருக்குது. அட இது சர்ச் மாதிரி இருக்கே அப்படின்னு அஸ்வந்த் இவரும் அலறி அடிச்சுட்டு அந்த பில்டிங் கிட்டேயும் ஓடுறாரு. கிட்ட போனதுக்கு அப்புறம் தான் இவருக்கும் தெரியுது அங்கே இருக்கிறது ஒரு சர்ச் அப்படின்னு. அந்த சர்ச்சை நோக்கி ரொம்பவே ஃபாஸ்ட்டாக அஸ்வந்த் இவரும் ஓடிட்டு இருக்காரு. பின்னாடி அந்த பெண்ணோட உருவம் இவரும் துரத்திட்டு வந்துட்டு இருக்கு. அந்த டைம்ல அஸ்வந்த் இவர் என்ன நினச்சிட்டு இருக்காருனா இதுதான் நம்ம கடைசி நாள், நம்ம கொஞ்சம் மிஸ் ஆனாலும் கண்டிப்பாக அந்த உருவம் நம்மளை பிடிச்சிரும் அப்படின்னு அஸ்வந்த் உயிரை பிடிச்சிட்டு அந்த சர்ச் உள்ளே ஓட ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. எப்படியோ சர்ச்சுக்குள்ளேயும் போயிட்டாரு. ஆனால் அந்த இடத்துல ஒரு சின்ன ப்ராப்ளமும் இருக்குது. அது என்னன்றதை போக போக உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ அஸ்வந்த் இவர் சேஃபாக சர்ச்சுக்குள்ளேயும் வந்துட்டார். சர்ச் உள்ள வந்ததுக்கப்புறம் அந்த இடத்துல ஜீசஸ் அவரையும் ப்ரே பண்ண ஆரம்பிக்கிறாரு. அந்த இடத்துல உட்காந்து அழவும் ஆரம்பிக்கிறாரு. ஏன்னா இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு மரண பயத்தை காட்டுற மாதிரி ஒரு விஷயத்தை நேருக்கு நேர் பார்த்துருக்காங்க. இதில் அஸ்வந்த் இவர் கூட இருந்த ஃப்ரெண்டு எந்த சைடு ஓடினாருன்னு தெரியல. ஆனால் அந்த உருவம் அஸ்வந்த் இவர் மட்டும் தான் துரத்தி வந்திருக்கு. ஃபைனலாக அஸ்வந்த் இப்போ சர்ச் உள்ளேருந்து ப்ரே பண்ணிட்டு இருக்காரு. இப்படி விடிய வரைக்கும் அஸ்வந்த் அந்த சர்ச் உள்ளே இருக்காரு. விடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த சர்ச்சை விட்டு வீட்டுக்கும் போகிறாரு. வீட்டுக்கு போனதுக்கப்புறம் நடந்த எல்லா விஷயத்தையுமே அவங்க அம்மாகிட்டே சொல்கிறாங்க. இது போல் நைட்டு தியேட்டருக்கு போயிட்டு வரும்போது ஒரு உருவம் என்னை துரத்திட்டு வந்ததுமா, பார்க்கறதுக்கு இப்படிலாம் இருந்தது அப்படின்னு அஸ்வந்த் இவர் பார்த்த அந்த விஷயத்த அவங்க அம்மாகிட்டே சொல்கிறாரு. அவங்க அம்மாகிட்ட சொன்னதுக்கப்புறம் அவங்க செம்மையாக ஷாக் ஆகுறாங்க. ஏன்னா அதுக்கு முன்னாள் நைட்டு தான் அஸ்வந்த் அவங்க அம்மா அவங்க வீட்டில் ஒரு மோகினியோட உருவத்தையும் பார்த்துருப்பாங்க. இப்போ அஸ்வந்த் இவர் பார்த்ததும் அவங்க அம்மா ஆல்ரெடி பார்த்ததும் சேம் ஒரே பெண்ணோட உருவம் தான், அது ஒரு மோகினி தான். நம்ம கண்ணுக்கு ஃபஸ்ட்டு தெரிஞ்ச அந்த உருவம் இப்போ நம்ம பையனை வந்து டார்கெட் பண்ண ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு அஸ்வந்த் அவங்க அம்மா கொஞ்சம் பயப்பட ஆரம்பிச்சிருக்காங்க. இப்படி பயந்ததுக்கப்புறம் அஸ்வந்த் அவங்க அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா உடனே சர்ச்சுக்கும் போகிறாங்க. சர்ச்சுக்கு போனதுக்கப்புறம் அந்த இடத்துல ஃபாதரை பார்த்து அவங்க கிட்ட ஆசீர்வாதத்தை வாங்கலாம் அப்படின்னு ரெண்டு பேருமே போகிறாங்க. அப்படி ரெண்டு பேருமே போனதுக்கப்புறம் அஸ்வந்த் அந்த இடத்துல ஒரு மாதிரி வியர்டாக நடக்கிறத அங்கே இருக்கிற ஃபாதர் அண்ட் அஸ்வந்த் இவங்க அம்மா எல்லாருமே பார்த்து என்ன உங்கள் பையனுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு அவங்களே ஒரு லெவலுக்கு அப்புறம் ஷாக் ஆகிற மாதிரி ஒரு விஷயமும் அங்கே நடந்திருக்கு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா அஸ்வந்த் இவர் படத்தை முடிச்சுட்டு நைட் வரும்போது அந்த பெண்ணோட உருவத்தை பார்த்துருப்பாரு. இவரும் பயத்தில் அந்த சர்ச் கிட்டேயும் ஓடிருப்பாரு. அப்படி அந்த சர்ச் உள்ள ஓடுறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா அந்த பெண்ணோட உருவம் அஸ்வந்த் இவரை பொசஸ் பண்ணிருச்சு. அதாவது இவரோட உடம்பு பிடிச்சிருச்சுன்னு சொல்லலாம், இவரோட உடம்புக்குள்ளதான் இருந்துட்டு இருக்கு. ஆனால் அஸ்வந்த் சர்ச் உள்ள இருக்கிறதுனால அந்த ஆன்மாவால் அந்த மோகினியால் எதுவுமே பண்ண முடியல. அடுத்தனால அஸ்வந்த் இவரும் வீட்டுக்கு போயிட்டு இருக்காரு. அப்பவும் எதுவும் பண்ணாதா அந்த ஒரு மோகினி இப்போ திரும்ப அஸ்வந்த் அண்ட் அவங்க அம்மா ரெண்டு பேருமே சர்ச் உள்ள வந்ததுக்கப்புறம் அதோட சுயரூபத்தையும் அந்த இடத்துல காட்ட ஆரம்பிச்சிருக்கு. ஆனால் இப்போ சர்ச்சில் இருக்கிற இந்த ஒரு டைமில் பார்த்தீங்கன்னா அந்த மோகினியால் அஸ்வந்த் இவரை கம்ப்ளீட்டாக பொசஸ் பண்ண முடியல. அதனாலே அஸ்வந்த் இவரையும் விட்டுருது. ஸோ இதுக்கப்புறம் அஸ்வந்த் அவங்க அம்மா இவங்க ரெண்டு பேருமே வீட்டுக்கும் போயிடுறாங்க. அப்படி வீட்டுக்கு போனதுக்கப்புறம் அஸ்வந்த் அவங்க அம்மா அண்ட் அவங்க தங்கச்சி அப்பா இவங்க யாருமே அந்த ஒரு டைமில் வீட்டில் இல்லை. எல்லாருமே ஒரு ஒரு காரணத்துக்காக வெளியிலையும் இருக்காங்க. அன்னைக்கு ஒரு நாள் அஸ்வந்த் இவர் தனியாக இருக்க வேண்டிய ஒரு சிச்சுவேஷன். அப்படி தனியாக இருந்துட்டு இருக்கும்போது அவங்க வீட்டில் சடனாக பவர் கரண்ட்டும் கட் ஆகுது. இவங்க வீட்டில் மட்டும் இல்லை அந்த அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிற எல்லா வீட்லேயுமே கரண்ட்டும் கட் ஆகுது. சரி கரண்ட்டு கட் ஆனதுக்கப்புறமும் அஸ்வந்த் இவர் தனியாக தான் உட்காந்துருக்காரு. அப்படி உட்காந்துருக்கும்போது இவங்க வீட்டுக்குள்ளே ஒரு பெண் அழுகிற அந்த ஒரு சத்தமும் இவருக்கு கேட்க ஆரம்பிக்குது. சடனாக அஸ்வந்த் இவங்க வீட்டில் அழகிற சத்தத்தை கேட்டதுக்கப்புறம் அஸ்வந்த் ஒரு ரூமாக செக் பண்ணி பார்க்குறாரு. ஆனால் அந்த ஒரு சத்தம் எங்கேருந்து வருதுன்னு இவரால் கெஸ் பண்ணவே முடியல. சரி ஒருவேளை இந்த ஒரு சத்தம் நம்ம பக்கத்து வீட்டிலேருந்து வருதோ, அங்கே யாராச்சும் அழுகுறாங்களோ அப்படின்னு அஸ்வந்த் கதவை திறந்து வீட்டுக்கு வெளியிலும் செக் பண்ணுறாரு. அப்படி வீட்டுக்கு வெளியில் செக் பண்ணும்போது வீட்டுக்கு வெளியில் சத்தம் பெருசாக எதுவுமே கேட்கல. வீட்டுக்குள்ளேருந்து தான் அஸ்வந்த் இவங்க இருக்கிற அந்த ஒரு வீட்டுக்குள்ளேருந்து தான் அந்த அழுகிற சத்தமும் கேட்க ஆரம்பிக்குது. அண்ட் இப்போ அந்த ஒரு சத்தம் எங்கே வருதுன்னு ஓரளவுக்கு அஸ்வந்த் இவரும் கெஸ் பண்ணிட்டாரு. இவங்க வீட்டில் இருக்கிற ஒரு ஸ்டோர் ரூம் அந்த பக்கம் தான் இந்த ஒரு சத்தம் வரதையும் அஸ்வந்த் இவரும் நோட் பண்ணி அந்த இடத்துல போய் செக் பண்ணுறாரு. ஆனால் அங்கே ஆளுங்க நீ யாரும்
யாருமே இல்லை, ஃபுல்லாக ஏண்டியாக தான் இருக்குது. ஆனால் அழுகிற சத்தம் அங்கேருந்து வந்துட்டுருக்கு. சரி, இது எதுவுமே உண்மை இல்லை அப்படின்னு நினச்சா அஸ்வந்த் இவர் என்ன பண்ணுறாங்கன்னா, டேரெக்டாக பெட்ரூமில் போயிட்டு தூங்கலாம் அப்படின்னு, இவரோட பெட்ரூமில் போயிட்டு தூங்கலாம் அப்படின்னு தூங்கிட்டு இருக்காரு. அப்படி தூங்கிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, அஸ்வந்த் இவங்க பெட்ரூமில் இருக்கிற அந்த ஒரு டோர் ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆயிருக்கு. அப்படி க்ளோஸ் ஆனது மட்டும் இல்லாமல் அந்த டோர் லாக்கும் ஆயிருக்கு. சரி, கதவு மூடும்போது அந்த ஒரு சத்தம் அஸ்வந்த் இவருக்கும் கேட்டிருக்கு. சடனாக எந்திரிச்சு பார்த்தா இவங்க பெட்ரூமோட டோர் கம்ப்ளீட்டாக லாக்ல இருக்கு. இவரே எந்திரிச்சு போயிட்டு யார் கதவு மூடனா அப்படின்னு திறக்க ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் கதவை இவரால் திறக்கவே முடியல. யாரோ அந்த பக்கம் இருந்து கதவை லாக் பண்ணி வச்ச மாதிரியும் இருக்கு. ஏன்னா அஸ்வந்த் இவர் ரொம்ப நேரமாக அந்த கதவை திறக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. இவரால் அந்த ஒரு கதவை திறக்கவே முடியல. போச்சு, நம்ம மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு அஸ்வந்த் இவரும் பயப்பட ஆரம்பிக்கிறாரு. அந்த டைம்ல அஸ்வந்த் இவர் கண்ணில் பட்டது ஒரே ஒரு விஷயம் தான், இவங்க வீட்டில் இருக்கிற பைபிள். ஸோ அந்த பைபிள் பெட்ரூம்ல தான் இருந்துட்டு இருக்கு. அதை எடுத்து படிக்கவும் ஆரம்பிக்கிறாரு, அந்த இடத்துல ப்ரே பண்ணவும் ஆரம்பிக்கிறாரு. இப்படி ப்ரே பண்ணிட்டு இருந்த அஸ்வந்த் அப்படியே கண்ணை மூடிட்டு ப்ரே பண்ணவும் ஆரம்பிக்கிறாரு. அப்படியே தூங்கிட்டு இருக்காரு. ஸோ இப்படி தூங்கினதுக்கு அப்புறம் அஸ்வந்த் எவ்வளோ நேரம் தூங்கினார் அப்படின்னு தெரியல. இதுக்கப்புறம் அவரோட அம்மாவும் வெளியிலேருந்து வீட்டுக்கும் வராங்க. பட் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அந்த மெயின் டோரை ஓப்பன் பண்ணி வீட்டுக்குள்ளேயே வந்துட்டாங்க. ஆனால் பெட்ரூமோட டோரை திறக்க ட்ரை பண்ணுறாங்க, அம்மாவால் திறக்கவே முடியல. ஏன்னா வெளியிலேருந்து இன்கேஸ் லாக் ஆயிருந்தாலும் ஈஸியாக ஓப்பன் பண்ணிடலாம். ஆனால் உள்ளே இருக்கிறது அஸ்வந்த். இவரே உள்ளேருந்து அந்த டோரை திறக்கிறதுக்கு ரொம்பவே ட்ரை பண்ணார், ஆனால் அவரால் முடியல. அந்த டோருக்கு வெளியில் இருக்கிற அம்மாவோட தாட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அஸ்வந்த் உள்ளேருந்து லாக் பண்ணியிருப்பாள் அப்படின்னு கதவையும் தட்டுறாங்க, திறக்கவும் முடியல. கடைசியாக அஸ்வந்த் அவரும் எந்திரிச்சிடுறாரு. எந்திரிச்சதுக்கப்புறம் டே தம்பி கதவை திறடா அப்படின்னு அவங்க அம்மாவும் கேட்டிருக்காங்க போல இருக்கு. ஆனால் உள்ள இருக்கிற அஸ்வந்த் அவரால் கதவை திறக்க முடியல. இந்த கதவை திறக்க முடியல அப்படின்ற ஒரு விஷயத்தையும் அம்மா கிட்ட சொல்ல அவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. உடனே அந்த அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிற நேபர்ஸ் பக்கத்து வீட்டு ஆளுங்களை கூப்பிட்டு அவங்க ஹெல்ப் மூலியமாக இந்த பெட்ரூமோட டோரை உடச்சி தான் திறந்துருக்காங்க. ஆனால் எங்கே போயிட்டு அந்த கதவு லாக் ஆச்சு அப்படின்னு எந்த ஒரு விஷயமும் இப்போ வரைக்கும் இவங்களுக்கு தெரியாமல் தான் இருக்குது. எப்படி அந்த கதவு லாக் ஆச்சுன்னு தெரியல. அஸ்வந்த் அவங்க அம்மாவுக்கும் ரொம்பவே கிளியராக தெரியுது. அஸ்வந்த் உள்ளேருந்து லாக் பண்ணியிருந்தானா அவன் ஈஸியாக திறந்துருக்கலாம். ஆனால் அவன் இந்த ஒரு விஷயத்தை பண்ணலை. அண்ட் அஸ்வந்த் இவரோட தாட் என்னென்னா, வெளிலேருந்து அந்த ஒரு லாக் யாராச்சும் போட்டிருந்தாங்கன்னா அஸ்வந்த் அவங்க அம்மா ஈஸியாக திறந்துருப்பாங்க. அப்படி இருக்கும்போது இந்த கதவு எப்படி லாக் ஆயிருக்கும், அந்த யார் லாக் பண்ணியிருப்பான்னு தான் இவங்களுக்கு ஒரு பெரிய குழப்பமாக இருந்துருக்கு. இப்படி இந்த குழப்பத்தோட அந்த ஒரு நைட்டும் வருது. அந்த நைட் வந்ததுக்கப்புறம் எல்லாருமே சாப்பிட்டு தூங்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் அந்த நடு ராத்திரி இவங்க குடும்பத்தில் குறிப்பாக அஸ்வந்த் இவருக்கு ஒரு பெரிய சம்பவமும் நடக்குது. அப்படி அன்னைக்கு அஸ்வந்த் இவர் தனியாகவும் தூங்கிட்டு இருக்காரு. அப்படி தனியாக தூங்கிட்டு இருக்கும்போது சரியாக ஒரு 12 மணிக்கு மேலே பார்த்தீங்கன்னா அஸ்வந்த் இவர் ஒரு மாதிரி ரியாக்ட் பண்ணுறத, ஒரு மாதிரி கத்துறத அஸ்வந்த் அவங்க அம்மா நோட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. எந்திரிச்சு அஸ்வந்த்க்கு என்னாச்சுன்னு பார்த்தா, அந்த இடத்துல அஸ்வந்த் அஸ்வந்தா இல்லை, அவர் உடம்புல சம்திங் வேற ஏதோ இருக்கு. அது இந்த வீட்டில் இருக்கிற அந்த மோகினி தான் நம்ம பையனை பொசஸ் பண்ணியிருக்குன்னு ஓரளவுக்கு அஸ்வந்த் அவங்க அம்மாவால கெஸ் பண்ண முடியுது. ஆனால் அதை 100% அவங்களால சொல்ல முடியல. சரி, வேற வழி இல்லை அப்படின்றதுனால சர்ச்சில் இருக்கிற ஃபாதருக்கு அந்த நடு ராத்திரி கால் பண்ணுறாங்க. கால் பண்ணதுக்கப்புறம் அந்த சர்ச்சில் இருக்கிற ஃபாதரும் இந்த சிச்சுவேஷனோட சீரியஸ்னஸ் புரிஞ்சதுக்கப்புறம் உடனே அஸ்வந்த் இவங்க வீட்டுக்கும் வராங்க. வந்து பார்த்ததுக்கப்புறம் அவரும் கன்ஃபார்ம் பண்ணிடுறாரு, அஸ்வந்தை ஏதோ ஒரு ஆன்மா பொசஸ் பண்ணியிருக்குன்னு. ஆனால் இந்த ஒரு விஷயத்தை, இந்த பேய் ஓட்டுற வேலையை வந்து அந்த ஃபாதரால் தனியாக பண்ண முடியாதுன்றதுனால உடனே அவருக்கு தெரிஞ்ச ஒரு சில ஃபாதருக்கெல்லாம் கால் பண்ணி எல்லாரையுமே வர வச்சு இப்போ இந்த நைட்டு இவங்க வீட்டில் இந்த பேய் ஓட்டுற சடங்கு தான் பண்ணவும் போகிறாங்க. கடைசியாக இப்போ இந்த வீட்டில் நிறைய ஃபாதர்ஸும் இருக்காங்க, இவங்க எல்லாருமே சேர்ந்து இந்த பேய் ஓட்டுற சடங்கும் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி பண்ணிட்டு இருக்கும்போது அங்கே இருக்கிற அந்த மோகினியும் அங்கே இருக்கிற ஃபாதர்ஸ் எல்லாருமே பார்க்குறாங்க, உனக்கு என்ன வேணும் அப்படின்னு இங்கே இருக்கிற ஃபாதர்ஸ்லாம் கேட்கும்போது. அப்போ அந்த மோகினி சொன்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, இவங்க எல்லாருமே என்னோட வீட்டில் இருந்துருக்காங்க, இது என்னோட வீடு, இவங்க எல்லாருமே இந்த வீட்டை விட்டு போகணும் அப்படின்னு அங்கே இருக்கிற அந்த ஒரு மோகினியும் சொல்ல, இவங்களுக்கு ஒன்றுமே புரியல, என்னடா நாம வந்தது வாடகை வீடு, அண்ட் இங்கே இப்படி ஒரு பிரச்சனை இருக்கும்னு தெரிஞ்சுதான் நாம வந்திருக்கவே மாட்டோமே அப்படின்னு அஸ்வந்த் அவங்க ஃபேமிலி இந்த இடத்துல நினச்சிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் அங்கே இருக்கிற அந்த ஒரு மோகினிக்கு ஒரு சில விஷயம்லாம் பண்ணி கொடுத்ததான். கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் இந்த சடங்குக்கு அப்புறம் அங்கே இருக்கிற அந்த ஒரு மோகினியும் இவர் உடம்புலேருந்து ஓட்டியும் இருக்காங்க. ஸோ இவ்வளோ ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ண அஸ்வந்த் இவங்க ஃபேமிலி இந்த வீட்டை விட்டு உடனே காலி பண்ணிடுறாங்களே. ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் இவங்களும் இந்த இடத்த விட்டு எவ்வளோ சீக்கிரம் காலி பண்ண முடியுமோ அதுக்கேற்ற மாதிரி அக்கம் பக்கத்தில் இருக்கிற ஒரு சில வீடியோ பார்த்து ஃபைனலாக இந்த வீட்டை விட்டு காலி பண்ணியும் போகிறாங்க. அப்படி காலி பண்ணி போகும்போது உண்மையிலே இங்கே என்ன பிரச்சனை அப்படின்னு ஹவுஸ் ஓனர் கிட்ட கேட்டே ஆகணும் அப்படின்னு அஸ்வந்த் இவங்க ஃபேமிலியும் போயிட்டு அந்த ஹவுஸ் ஓனர் கிட்ட கேட்குறாங்க. கேட்டதுக்கப்புறம் எல்லா ஹவுஸ் ஓனரும் இருக்கிறத உடனே சொல்லிடுறாங்களா, ஏதாச்சும் நம்ம சைட்லேருந்து ஒரு மிரட்டலை விட்டால் மட்டும்தானே அவங்க வாயை திறப்பாங்க. அதே போல தான் அஸ்வந்த் இவங்க ஃபேமிலியும் சொல்ல, அங்கே இருக்கிற ஹவுஸ் ஓனரும் வளர்கிறாரு உண்மையிலே இந்த வீட்டில் என்ன பிரச்சனை இருக்குன்னு. இதில் ஒரு விஷயம் என்ன சொல்லணும்னா, இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த சம்பவத்திலாம், அதாவது இந்த வாடகை வீட்டுக்கு வந்தவங்களுக்குலாம் இந்த பேய் சம்பவம் நடக்கும்ல, அதில் ஒரு சிங்க் இருக்கும். அது என்னன்னா, இப்படிப்பட்ட இந்த வாடகை வீட்டில் யாராச்சும் இறந்து போயிருப்பாங்க, அது சூசைட் பண்ணி இறந்துருப்பாங்க, இல்லைனா கொலை பண்ணி இருந்திருப்பாங்க. அப்படி இறந்து போன ஆன்மா தான் அந்த வீட்டுக்கு புதுசாக ஒரு ஃபேமிலி வந்ததுன்னா அவங்கள துரத்த ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் அப்படி ஒரு சம்பவம் இங்கே நடந்ததான்னு கேட்டிங்கன்னா அது நடக்கல.
டோட்டலாக வேற மாதிரி நடந்திருக்கு. இப்படிப்பட்ட இந்த அபார்ட்மெண்ட்ல இருக்கிற இந்த ஒரு போர்ஷன்ல அஸ்வந்த் இவங்க தங்கியிருந்த இந்த ஒரு வீட்டில் பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி இந்த மாந்திரிகம் தெரிஞ்சவங்களாம் இருந்திருக்காங்க. அந்த இடத்துல ஒன்று இல்லை ரெண்டு இல்லை, நிறைய நரபலியெல்லாம் கொடுத்துருக்காங்க. நிறைய இந்த பிளாக் மேஜிக், இந்த சீவின, பில்லி சூனு, இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் அந்த வீட்டில் இருந்து தான் பண்ணியும் இருக்காங்க. ஸோ இப்படிப்பட்ட இடமா இருந்தால் கண்டிப்பாக இந்த இடத்துல இந்த மோகினி நடக்கிறது, இந்த பேய் நடக்கிற விஷயம் கண்டிப்பாக இருக்கும்ல. அப்படிப்பட்ட இது ஒரு மோகினி தான் அந்த இடத்துல இன்னமும் இருந்திருக்கு. அண்ட் அஸ்வந்த் இந்த அபார்ட்மெண்ட்டில் இந்த வாடகை வீட்டுக்கு வரதுக்கு முன்னாடி அந்த வீட்டில் யாராச்சும் இருந்தாங்களான்னு கேட்டீங்கன்னா, யாருமே இல்லை. ஏன்னா அதுக்கு முன்னாடிலாம் ஒரு சில ஃபேமிலிலாம் வந்துருக்கு. அப்படி வந்து அவங்களும் இந்த ஒரு விஷயத்தை ஃபீல் பண்ணதுக்கப்புறம் உடனுக்கு உடனே காலியும் பண்ணியிருக்காங்க. அதுக்கு ரீசன் இந்த ஒரு வீட்டில் பார்த்தீங்கன்னா இந்த நரபலின்னா இந்த ஆடு மாடு, இந்த விலங்குகளை வந்து நரபலி கொடுக்குற விஷயம் இல்லை, இது டோட்டலாக வேற, மனுஷங்களை நரபலி கொடுக்குற விஷயம். இது எல்லாத்தையுமே இந்த வீட்டில் அந்த டைமில் பண்ணியிருக்காங்க. அப்படிப்பட்ட வீட்டை தான் கொஞ்சம் பெயிண்ட்லாம் அடிச்சு அந்த ஹவுஸ் ஓனர் வாடகையும் விட்டுருக்காரு. அப்படி வாடகை விடும்போது இந்த இடத்துல இப்படி ஒரு பிரச்சனை இருக்குன்னு சொல்லாமல் வாடகையும் விட்டுட்டு இருக்காரு. இதனால அஸ்வந்த் இவங்க ஃபேமிலி அங்கே மாட்டி ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்காங்க. சரி, இது மட்டும் தான் இந்த இடத்துல பிரச்சனை அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது ஒரு பிரச்சனை. அண்ட் இன்னொரு பிரச்சனையா அஸ்வந்த் இவரே வாண்டட் போட்டு வலிச்சிருக்காரு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சுடுகாட்டு கிட்ட நான் என் ஃப்ரெண்டு போகும்போது அமைதியாகவும் இல்லை. என்ன பண்ணோம்னா, அங்கே சுடுகாட்டு கிட்ட போயிட்டு எந்த பேய் பிசாஸ் எந்த தைரியமான பேய் பிசாஸ் இருந்தால் என் முன்னாடி வா, தைரியமான பேயாக இருந்தால் வந்து நெல் பார்க்கலாம், அந்த மாதிரி கொஞ்சம் ஓரம் பேசிகிட்டு இருந்தோம் நான் என் ஃப்ரெண்டு. தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே, நாவினால் சுட்டவிடு அப்படின்னு நம்ம திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. அதுக்கேற்ற மாதிரி இவங்களும் இவங்க நாக்க வச்சு அங்கே இருக்கிற அந்த மோகினியை வந்து இஷ்டத்துக்கும் வம்பு எடுத்திருக்காங்க. இதனால் கடுப்பான அந்த மோகினி, சரி உங்களை வச்சு நான் கொஞ்சம் ஃபன் பண்ணிக்கிறேன் அப்படின்னு இவங்களை வச்சு ஃபன் பண்ணியிருக்கு. இதுவும் ஒரு ரீசனாக இருந்திருக்கு. இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் நம்ம அஸ்வந்த் இவங்க குடும்பத்துக்கு தான் நடந்திருக்கு. இப்போ இந்த ஒரு பிரச்சனை அஸ்வந்த் இவங்க ஃபேமிலிக்கு இருக்கான்னு கேட்டிங்கன்னா, இல்லை, இந்த பிரச்சனையிலேருந்து டோட்டலாக வெளியில் வந்துட்டாங்க. ஆனால் இன்னமும் இந்த ஒரு பிரச்சனையை வந்து இவங்க குடும்பத்தால் மறக்க முடியல. ஏன்னா அப்படிப்பட்ட பிரச்சனை தான் அந்த டைமில் அஸ்வந்த் ஃபேமிலிக்கும் நடந்திருக்கு. ஸோ இந்த ஒரு சம்பவத்தை கேட்கும்போது உங்களோட தோட்டம் மறக்காம கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள்.